அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய மாரடைப்பு மற்றும் செயலிழப்பு நோய்க்கு அதிநவீன இஏசிபி சிகிச்சை இலவச ஆலோசனை டிசம்பர் 24 முதல் ஜனவரி 10 வரை. விவரங்களுக்கு PGS மருத்துவமனையை அணுகவும். வணக்கம் திரு ஸ்ரீராம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த முடிவு தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முடிவு வந்து எதிர்பார்த்ததுதான், அவருடைய உடம்பு சரியில்லாத போனவர்கிட்ட எதிர்பார்த்ததுதான். இது அதிமுக பாஜக ஒரு பாதகமான சிச்சுவேஷனா தான் அமையும், திமுக தான் ஒரு பாதகமா அப்படின்றது. ரஜினிகாந்த் கண்டிப்பாக ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ பிஜேபி ஓட்டை தான் எடுத்துட்டு போயிருப்பாரு, அண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால வந்து இந்த கன்சாலிடேஷன் வந்து டிஎம்கேக்கு சாதகமா இருந்திருக்கும். ரஜினிகாந்த் அரசியல இருந்து தனியாக கண்டஸ்ட் பண்ணியிருந்தா அது வந்து இப்ப டிஎம்கே சாதகமா இல்லாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா தான் நான் பார்க்கிறேன். இந்த திரு ரஜினிகாந்த் அவருடைய முடிவு திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம அதை விரிவா அலசுவோம். திரு ரஜினிகாந்த் அவருடைய மக்கள் மன்றத்தினர், ரசிகர் மன்றத்தினர், அவரை நம்பி அரசியல் களம் காண நினைத்தவர்கள், அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இறங்கலன்னு சொல்லி சொல்லிட்டார், ஆனா அரசியல களப்பணி ஆற்ற தயாரா இருந்த அவர்களுக்கான எதிர்கால சாய்ஸ் அப்படிங்கிறது என்னவா? கஷ்டமான சிச்சுவேஷன் தான். எதிர்கால சாய்ஸ் பார்க்க போனீங்கன்னா அவர்கள் அதாவது அவர்கள் கொள்கைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு பாஜக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் இருக்க முடியும். அதனால ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலமாக பாஜகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும், அதாவது கொள்கை ரீதியா இணைந்தவர்கள். மற்றபடி அரசியல் அதுல ஒரு ஆதாயம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த கட்சிகளை வேணா போகலாம், அதுவும் ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய வாய்ப்போ இல்ல டிஎம்கேக்கு போகக்கூடிய வாய்ப்போ இருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டு வந்த ஆன்மீக அரசியல், தேசிய சிந்தனை உரிய அரசியல், இது ரெண்டுதான் ரொம்ப நாளா பேசிக்கொண்ட ஒரு அரசியல். அது வந்து தமிழகத்துக்கு 50 வருஷமாக நம்ம அதை விட்டு வெளிவந்தது, தேசிய சிந்தனை உரிய அரசியல் விட்டு நம்ம ஒரு விலகி இருந்தது. அதை ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற பட்சத்துல அந்த கொள்கை குறிக்கூடிய அவருடைய தொண்டர்கள் வந்து பாஜக பக்கம் சாய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா பாஜக ஒண்டிதான் இப்போதைக்கு அரசியல் ஆயிருக்கு, அது தமிழ்நாடு அவசியம்னு நான் கருது அரசியல் தேவை அப்படிங்கிறது. அது வந்து பாஜக ரஜினிகாந்தோடைய தொண்டர்களோ மக்கள் மன்றத்தில் இருக்கிறவர்களோ அது ரஜினிகாந்தே இதை வெளியில வந்து சொன்னாலும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா அவராலும் முன்னாடி வந்து கட்சி நடத்த செய்ய முடியலன்னா கூட அவர் இந்த இன்ஃபுளுசரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது சொல்லுவாரான்னு தெரியல, பட் அதை செய்தார்னா மிகவும் நல்லதா இருக்கும். இது அவருடைய கொள்கையை அவர் மன்றத்தின் மூலமாக எடுத்துச் செல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததன் மூலமாக அவருக்கு பொது சமூகத்தில் ஒரு கெட்ட பெயரோ ஒரு கேலி பெயரோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்படிதாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா, அவர் வரமாட்டார் நீங்க தான் எல்லாம் துடிச்சிட்டு இருந்தீங்க, வருவார் வருவாருன்னு பாருங்க வரல பாருங்க அப்படின்னு. அவருடைய இந்த முடிவு வந்து ஒரு கேலியோ விமர்சனத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நான் வந்து அவர் மேல மதிப்பு வச்சிருந்தால் கூட அவர் வந்து அவருடைய பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா பல இடத்துல வந்து அவர் வந்து ஒரு எதிர்ப்பு பலத்த எதிர்ப்பு வரும்போது பின்வாங்கியிருக்கார். ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டியது ஒரு பலத்த எதிர்ப்பு வரும்போது பின்வாங்கியிருக்கார். இல்ல அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல உள்ள ஒரு நடவடிக்கைகளை அவர் விமர்சனம் செய்யும் போது எதிர்ப்பு வரும்போது அதை பற்றி சைலண்டா போயிருக்காருன்னா எது பின்வாங்கியிருக்கார். காவேரி இஷ்யூல மற்றவங்களோட சேராம தானே போய் ஒரு அப்புறம் ஒரு உண்ணாவிரதம் நடத்தினார் அப்படின்னு பார்க்கக்கூடிய பட்சத்துல அவர் வந்து ஒரு எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் போனாலும் வந்து நிறைய கேள்வி கிண்டலும் நடந்துட்டு, அது கண்டிப்பாக சமூக வலைதளங்கள்லயோ இல்ல வந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அவர் வந்து கேள்வியும் கிண்டலும் செய்வார்கள். ஆனால் இது வந்து அவருடைய உடல்நிலை முக்கியம்ன்றதை கருதுறது நிறைய, இது வந்து இது இது இன்ஸ்டிடியூஷன்பா அவரால் வந்து இதை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து அவர்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு தவிர, அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியல் இருக்க போறது இல்லைன்ற பட்சத்துல மிக அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை வந்து விமர்சனம் செய்யக்கூடும், அது தேர்தல் தூண்டில் அது மறைஞ்சு போயிடும் பாக்குறேன். பட் இது ஒரு செட்பேக்கா தான் இருக்கும், அவருடைய நேச்சர் வந்து அவர் கொஞ்சம் செட்பேக்கா தான் இருக்கும் இந்த பின்வாங்க.
திருமாவளவனை கூட தன்னுடைய நிலைப்பாடை மென்மைப்படுத்தி ஓகே அவர் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாருல, இனிமே நம்ம அதை பேசி பேசுற நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு மென்மை தன்மை கொண்டு போக தாண்டி எப்படி நீங்க கேலி விமர்சனம் எல்லாம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? சார், இதுல கடந்த பல வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 80களில் விமர்சனங்களோ இல்லைன்னா வந்து ஒரு எதிர்ப்போ பாத்தீங்கன்னா ஒரு வன்முறையில கூட இருக்கும். இப்ப வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி பாலிடிக்ஸ், அதாவது இவங்க டைரக்டா ஒரு தலைவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கே சொல்றேன், திமுக தலைவர்கள் அவர்களை விமர்சிக்க மாட்டார்கள், ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களோ இல்ல திமுக சார்பு ஊடகங்களோ இல்ல திமுகவை சப்போர்ட் பண்ணும் ஒரு சிறு சிறு கட்சிகள் தலைவர்களோ இதை விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்து வரப்போறேன்னு சொன்ன போது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சமூக வலைத்தளம் அந்த ப்ராக்ஸி பாலிடிக்ஸ் இந்த கிண்டல் ஜாஸ்தி வரும், இதான் நான் பாக்குறேன். ஆனா தலைவர்கள் வந்து அவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா போகுது, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரஜினிகாந்த விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் போகக்கூடிய எதிர்மறையா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ப்ராக்ஸி பாலிடிக்ஸ்ல அவரை விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுவும் டைடோ ஆயிடும், ஏன்னா ரஜினிகாந்த் அதனால அவருடைய பாதகம் இல்ல, தங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு பாதகம் இல்லைன்ற பட்சத்துல கடந்து சென்று விடுவார்கள். அதுல இந்த ஏமாற்றம் அடையக்கூடிய சில நாளாக திமுக பாதகம் இல்ல, பாதகமான சிச்சுவேஷன் சொல்லும் போது அதுல ஏமாற்றம் அடைஞ்சதுனால அதனால சில எதிர்ப்புகள் வரும், அதை ஒரு கேள்வியும் கிண்டலும் வருமே தான் பாக்குறேன். மற்றபடி வந்து இது வந்து இன்னொரு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி யாரும் பேச மாட்டார்கள், எதுவும் எலெக்ஷன் சூடு குடிக்கும் போது பேச மாட்டார்கள். ப்ராபபிளி அவர் வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்கல, ஆனா இந்த கூட்டணியோ இந்த கட்சியோ நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு 1996 சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனா அப்ப ஒரு திருக்கள் அப்ப வந்து அவரை பத்தின ஒரு திருடல்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் ஒரு டாக்கிங் ஸ்பாட்டா இருக்கு, அதுக்கப்புறம் கடந்து சென்று விடுவார்கள் தான் நான் பார்க்கிறேன். இதுல ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து திரும்ப ஒரு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்குற விஷயம் ஆயிராதா? அவர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லி சொன்னா அவர் அரசியல் இருந்து ஒதுங்கி எப்படி ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ரெண்டு பேருக்குமே நண்பரா இருந்தாலோ அப்படியே அவர் தொடர்றதானா சரியா இருக்கும்? இது திருப்பி வந்து அவர் நேரடியாக கொண்டு போயிட்டு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் திரும்ப ஒரு 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 காம்பினேஷன் அவர் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களை அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்காதா? வாய்ஸ் கொடுக்கறது ஒரு வைஸ் ஐடியாவா இருக்குமா? அவருடைய கிண்டலும் கேலியும் கண்டினியூ ஆகும் தான் சொல்றேன். அப்படி வந்து ஒரு இந்த ஒரு தேர்தல்ல வந்து அவர் தன்னுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸை சொல்லணும், இல்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு என்னுடைய சிந்தனை தேசிய சிந்தனையுடைய அரசியல் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பரப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் வந்து அது செய்தால் இந்த கேலி கிண்டல் வந்து இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் அவரை கண்டினியூ ஆகும் சொன்னேன். தவிர அவர் செய்வது சரின்னு நான் வந்து சொல்லலாம். வாய்ப்பு இருக்கலாம், நான் வந்து இப்பவும் சொல்றேன், தன்னால் தான் வந்து அரசியல் நின்று ஒரு தேர்தல் களத்தை காண முடியவில்லை என்றாலும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஏதாவது கட்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியும், அதனால நல்ல ஆட்சி வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருந்தா செய்யலாம். அது செய்யறதுல தப்பும் இல்லைன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொண்டு வரணும்னு நினைத்தவர் வந்து இதை செய்யறதுல தப்பு இல்லை. அதனால வரக்கூடிய கேலியோ அதனால வரக்கூடிய ஒரு செட்பாக்கையோ அவர் வந்து பேஸ் பண்ணதா வேண்டும். ஆனா இதுக்கு மேல அவருக்கு சினிமாவிலையும் அண்ணா தேக்கு அப்புறம் பெருசா அவர் செய்வாருன்னு தோணலை. ஏன்னா இந்த உடல்நிலையை வச்சுட்டு அதனால அவர் வந்து சினிமாலையும் திருப்பி சூப்பர் ஸ்டாரா கண்டினியூ ஆகணும்ன்றது இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ள போற மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் அரசியலை மட்டும் பொது வாழ்க்கையை மட்டும் முழுவதுமாக ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் வந்து அவருடைய அந்த தேசிய சிந்தனையை இங்க தமிழ்நாட்டுல வளர வைக்க வேண்டும் அவர் நினைச்சது வந்து அவர் வந்து அட்லீஸ்ட் அந்த விதத்தை செய்யணும்னு என்ன மாதிரி ஒரு ஆற்றலோட எதிர்பார்ப்பாராம்.